என் பேர் ஸ்டெல்லா. நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். டீச்சரை பற்றி சார் சொன்னாங்க, அப்போ எனக்கு கோவம் வரல. ஏன்னா நான் வந்து நல்ல டீச்சராக இருக்கேன், எனக்கு கோவம் வரல. ஏன்னா வந்து நான் நல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்கேன், எனக்கு கோவமே வரல. சார் சொல்லும்போது இருக்காங்க, அப்படி ஆளுகளும் இருக்க தான் செய்கிறாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன் நான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை விட்டு நான் ரிசைன் பண்ணி வெளியில் ரிசைன் பண்ணுறது கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணேன், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்கூல்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், மெட்ரிகுலேஷன் மட்டுமே. 11th 12th மார்னிங் போனோம்னா அது ஒரு டெடிக்கேட்டாக நம்ம வேலை செய்கிறோம் தான். இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ்ங்கிறது வேறு. நான் வந்து எங்கள் அக்காவோட வீட்டுக்கு வந்து கொரோனா டைமில் வந்திருந்தேன். அப்போ தான் வந்து இந்த என்ன பண்ணுறாங்க, எங்கள் அக்கா சொல்லுவாங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், பட் அதை பற்றி என்ன டீடைல் எதுவுமே தெரியாது. என்ன கம்பெனி இது எதை பேஸ்டானு எதுவுமே தெரியாது எனக்கு. போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம வந்து மக்களுக்கு தேவையான இதை பண்ணுறாங்க, கண்டிப்பாக அதை செய்யலாம், ப்ரொமோட் பண்ணலாம். ஏன்னா டீச்சராக இருக்கவங்க நாலு பேர் நம்ம வந்து ஒரு கெட்ட வழியை உருவாக்கக்கூடாது, ஏன்னா நாலு பேர் நம்மளுக்கு ஒரு பேட் நேம் ஆயிரும். ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்துட்டு தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், ஒரு கார் எடுத்துட்டேன், வீடு இருக்குது நம்மளுக்கு, ஓனாகவே இருக்குது, வலசு பக்கத்தில் இருக்குது. இன்னொரு வீடு வாங்கலான்ட்டு இருக்கேன், சாட்டை ஐடியா கேட்கலான்ட்டு இருக்கேன். 58 லேக்ஸுக்கு ஒரு வீடு வாங்கலான்ட்டு இருக்கேன், நம்ம ஊர்லேயே மதுரையிலேயே வாங்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஐடியா கேட்கலான்னு அடுத்து. நெக்ஸ்ட்டு இன்னொரு என்னென்னா, பிஸ்னஸில் வந்து இது வீடியோவாக எடுக்கிறீங்களா சார்ட்ட, ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போ நான் சொல்லும்போது அவங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக புரியும், லேப்டாப் வச்சுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பண்ணதுக்கப்புறம் அவன்கிட்ட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும் சார் அவங்களுக்கு, பட் வந்து அவங்க வந்து டிலே பண்ணுறாங்க. எதனால டிலே பண்ணுறாங்க என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்கு பிடிக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, டிலே பண்ணுறாங்க, என்ன காரணம் எனக்கு தெரியல. கொடுத்துறேன், எல்லாமே பிடிக்குது, க்வெஸ்சன்ஸ் 1000 க்வெஸ்சன் கேட்பாங்க, எல்லாமே சொல்லிடுவேன். இப்போ அமெரிக்காவில் போயிருக்காங்க, நான் சொல்கிறோமான்னு சொல்லிவிட்டு 1 மந்த் ஆயிடுச்சு. ஆனால் வந்து அவங்க கான்டாக்ட்லாம் இருக்காங்க, வாட்ஸ்அப்பில் இருக்காங்க, டீட்டெயில் எல்லாம் பார்க்குறாங்க, டிலே ஆகுது, என்ன காரணம் எனக்கு தெரியவே இல்லை. அது ஒரு போரிங் ஆயிரும், தூக்கம் வந்துடும் சார். கரெக்டாக கேம் வச்சு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணாங்க, அது மூலம் நம்மளுக்கு ஒரு லெசனை உருவாக்கி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சாரோடைய டீச்சிங். இது இயற்கை உணவு எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் வந்து விருப்பப்பட்டு தான் வந்தேன். நான் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற நமக்கு நல்ல ஒரு ட்ரிக்காக ஏதோ நம்ம தெரிஞ்சுக்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்சது நிறையா இருக்குது. ஃபினான்சியலாக சார் எங்கள் மார்க்கெட்டிங் மேனேஜர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சார் இந்த லேப்டாப்பில் போட்ட எல்லா விஷயமும் எனக்கு தெரியாத விஷயங்கள் தான். எப்படி வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி வந்து ஆடெல்லாம் கொடுக்குறாங்க, ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியாது. இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த குப்பத்தில்லாம் போட்டாங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, நம்ம இதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை கண்டிப்பாக பண்ணாதான் ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம இன்னோவேட்டிவாக வேறு விதமாக நம்ம க்ரியேட் பண்ணாதான் நம்ம ப்ரொமோட் ஆக முடியும், கண்டிப்பாக நம்மளும் ரீச் ஆக முடியும். 10 பண்ணாலும் வெளில இது பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் உருவாக்கக்கூடாது, நம்ம யூனிக்காக இருக்கணும். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.